Hi, this is Shamita. Do you want to know more about serials or films? Please do subscribe in Jaglets. சவுந்தர்ய ரஜினிகாந்த் அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லா ஹாப்பி மெமரிஸையுமே சோசியல் மீடியா மூலமா நம்மளுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரெண்டாவது மகளான சவுந்தர்ய ரஜினிகாந்த்க்கும் பிசினஸ் மேன் விஷாகன் வணங்க முடிக்கும் போன மாசம் மேரேஜ் நடந்தது. இவங்க வெட்டிங் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில ரொம்ப சிம்பிளா நடந்துச்சுன்னு சொல்லலாம். சவுந்தர்ய ரஜினிகாந்த் அவங்க வெட்டிங்ல அவங்க பையன் வேத், அப்புறம் விஷாகன், அப்புறம் அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட எடுத்த எல்லா எக்ஸைட்டிங் பிக்சர்ஸுமே நம்மளுக்கு அப்டேட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. வெட்டிங்க்கு அப்புறம் ஐஸ்லாண்ட்ல ஹனிமூன்ல எடுத்த ரொமான்டிக் ஸ்டில்ஸ் கூட நம்மளோட ஷேர் பண்ணிருந்தாங்க. ரீசெண்டா கூட சௌந்தர்யா, விஷாகன், அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டாரும் ஆகாஷ் அம்பானி, ஷோக்லா மெக்தா வெட்டிங்க அட்டன் பண்ணிருந்தாங்க. அப்ப எடுத்த ஒரு சூப்பரான போட்டோவை கூட நம்மளோட ஷேர் பண்ணிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணாங்கன்னு கேக்குறீங்க? இப்போ தன்னோட பையன் வேதும் விஷாகனும் விளையாடும் போது எடுத்த ஒரு கியூட்டான பிக்கோட சேர்த்து, அண்ட் தட்ஸ் வாட் அ பிளெஸிங் லுக்ஸ் லைக். மை பாய்ஸ் வேத், விஷாகன், மை லைஃப் பிளெஸ்ட், கிரேட்ஃபுல், காட்ஸ் ஆர் வித் அஸ் அப்படின்னு ஒரு வார்மான கேப்ஷனோட ட்வீட் பண்ணிருக்காங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்த் கடைசியா விஐபி 2 மூவியை டைரக்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ பொன்னியின் செல்வன் ஸ்டோரிஸ வச்சு ஒரு வெப் சீரிஸ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரிக்கு ஆல்ரெடி செம காம்படிஷன் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம மணி சார் கூட இந்த ஸ்டோரியை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ரொம்பவே ட்ரை பண்றாரு. சோ யாரோட ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் வெளியே வரும்ன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இப்போ இந்த வெப் சீரிஸ்க்கான காஸ்டிங் செலக்ஷன் போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம சோல் சிஸ்டர்ஸ் பத்தி தாங்க பாக்க போறோம். யாருன்னு கெஸ் பண்ணீங்களா? ஆமாங்க, நம்ம ஸ்ருதி ஹாசனும் தமனாவும் தான். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம ஆல்ரெடி எல்லா பர்த்டே பார்ட்டிஸ், பிலிம் அவார்ட்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே பார்த்துட்டே தான் இருக்கும். ரீசெண்டா ஸ்ருதி ஒரு படி மேல போய் தாம் பையனா பிறந்திருந்தா தமனாவை டேட் பண்ணிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லங்க, ஒருவேளை அவங்கள மேரேஜ் பண்ண சான்ஸ் கிடைச்சிருந்தா அது மிஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. தமனா ரொம்ப நல்ல பொண்ணுனும் ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீங்னு கூட தன்னோட ரீசென்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காங்க. தமனா இப்போ விஜய் டைரக்ஷன்ல April 12th ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவி 2 படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி ஹாசன் அவங்களோட அப்பாவோட சபாஷ் நாயுடுன்ற படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாகுபலி ஆக்ட்ரஸ் தமனாவை பத்தி சொல்லிட்டோம். அப்படியே டைரக்டர் ராஜமௌலியோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தியும் நியூஸ் வந்திருக்கு. பாகுபலி 2 தொடர்ந்து ஜூனியர் NTR ராம் சரண் ஆக்டிங்ல RRR படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஹிந்தி ஆக்டர் அஜய் திவான், ஆலியா பட் நடிக்கிறாங்க. பிளஸ் நம்ம தமிழ் ஆக்டர் சமுத்திரகனி கூட நடிக்கிறாரு. சோ இந்த மூவி சுதந்திர போராட்டத்தை பத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க. ராஜமௌலியோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் மகாபாரதம். சோ இவரோட நெக்ஸ்ட் படம் இதுவா தான் இருக்கும்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் எல்லாருக்கும் பல்ப் குடுக்கற மாதிரி ரீசெண்டா RRR மூவியோட இன்டர்வியூல அவரோட லாஸ்ட் படம் மேபி மகாபாரதமா இருக்கணும், இந்த படம் அவர் ஒருவேளை பண்றதா இருந்தா பல பார்ட்ஸ்ல ரெடி ஆகணும், பிளஸ் இந்த ப்ராஜெக்ட் முடிக்க அவருக்கு அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் ஆவது டைம் எடுக்கணும் ஷேர் பண்ணிருக்காரு. சோ இப்ப இந்த ரெண்டு ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் கிரிட்டிக்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கறீங்க ஐரால? இது ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட், அவ்வளவுதான். கான்ட்ரவர்ஷியலா உள்ள எதுவுமே கிடையாது. சங்கர் சார் படத்துல வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜஸ், அதை பார்க்கும்போது என்ஜாய் பண்றோம். பட் மாறிச்சா சொசைட்டி, அந்த நேரத்துல வந்து அதை பத்தி பேசுறோம் நல்லா இருக்கு, பட் ஒரு வாரம் கழிச்சு மறந்துடுறோம். ஒரு படம்னால ஒரு சொசைட்டி மாறுமா அப்படின்னா மாறலாம், ஆனா அதுக்கு